அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னிக்கு ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பாக நண்பர்களே நாம் ஒவ்வொரு மாதமும் பிரிருகணந்தி நாடி என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம் அதாவது எளிமையான முறையில் நான்கு மாதங்களில் உங்களாலையும் ஜாதக பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி கொடுத்து வருகிறோம் அந்த வகுப்பு இப்போ தான் முப்பதாவது பேட்ச் இப்போ தான் இருபதாம் தேதி விருப்பம் உடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம் சரி அதாவது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பதிவும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக சம்மந்தமான ரெண்டு விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் அதை பார்க்கலாம் நம்ம இப்போது ஒரு கோவில வந்து கனவுல காணக்கூடாது அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி கனவுல வந்தது அப்படின்னா குடும்பத்தில் எதிர்ப்பு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கனவுகளுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா கணபதி கெட்ட கனவு வந்தது அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு கணபதியை வணங்கி கணபதியை வருதல் நல்லது சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்தது ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில்களுக்கு அந்த ஒரு கோவில் இருக்கிற இடத்துலேருந்து நாலு வீதி இருக்கும் அந்த நாலு வீதியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனுக்கு உண்டானது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்குது அப்படின்னா ஊர்வலம் வருவாங்க மா அந்த மாப்பிள்ளை அடைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க அப்போ சில பேர்லாம் வந்து ஒரு வீதி ரெண்டு வீதி இதெல்லாம் சுற்றுவாங்க சுற்றி வருவாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நான்கு வீதியையும் ஊர்வலமாக சுற்றி வருதல் கூடாது அது வந்து இறைவனுக்கு உண்டான வீதிகள் அதில் நான்கையும் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து ஜோதிட துணுக்குகளை சிலவற்றை பார்க்கலாம் அதாவது ஒருத்தர் வந்து அரச மரத்தை வெட்டுறாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு கண்டிப்பாக கெடுதல் ஏற்படும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எனவே எந்த காரணத்தை கொண்டும் அரச மரத்தை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யாரும் வெட்டக்கூடாது ஓகேவா அதுக்கு அதுக்கடுத்தது கிராமத்து வீடுகளில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது முடிந்தவர்கள் அதாவது காலையில் எழுந்தவுடன் முதல்ல கொள்ளைப்புறத்து கதவை தான் திறக்கணும் பின்னாடி கதவை தான் திறக்கணும் முன்னாடி கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பெண்கள் பலர் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு விளக்க தேய்ப்பாங்க அது வந்து தப்பான ஒரு விஷயம் வியாழக்கிழமையை தேய்க்கிறதுனா தேய்ச்சோன்னா வெள்ளிக்கிழமையில காலையில் தேய்ச்சிட்டு அதை விளக்கேற்றக்கூடாது ரைட் அதுக்கடுத்தது மாலை நேரங்களில் கிழக்கு திசையிலேருந்து பள்ளி குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது அதுக்கு அதுக்கடுத்தது நடுஜாமத்துக்கு மேலே குடுக்குடுப்பைக்காரங்களாம் வருவாங்க இல்லையா அவங்கள நேருக்கு நேராக சந்திக்க கூடாது அப்படி சந்திச்சிங்க அப்படின்னா தீமைகள் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருமணமாகி முதன் முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகக்கூடிய புதுப்பெண் முதன் முதல்ல உப்பு நெல் தவிடு ஆகியவற்றில் கை வைக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அமாவாசையிலேருந்து நான்காம் நாள் வந்து நிலாவை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா சில கெடுபலங்கள் வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கின்றன அடுத்து ஆண்களோட இடது கால் இடது கால் கல்லில் தடுக்குன்னா தடங்கள் ஏற்படும் அவர்கள் செய்ய விரும்புகிற காரியங்களில் தற்காலிகமாக சில தடைகள் வரும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி உலக்க இருக்குல்ல உலக்கையை வெட்டி அடுப்பில் வைக்கவே கூடாது அப்படி வச்சா அப்படின்னா அந்த குடும்பம் அழிந்து விடும் அப்படின்னு சாஸ்திரம் எச்சரிக்கை விடுக்கின்றது பொதுவாக ராகு கேது இவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உகந்த நட்சத்திரங்கள் அவங்களுடைய நட்சத்திரங்களே எடுத்துக்கிறது நல்லது அஸ்வினி மகம் மூலம் சுவாதி சதயம் திருவாத்திரை இதை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஒருத்தருக்கு ரெண்டாம் வீட்டுக்குடிய கிரகம் இருக்கு இல்லையா ரெண்டாம் அதிபதி அது வந்து பா பாவ கிரகத்தோடு கூடி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அதிகமாக சாப்பிடக்கூடியவராக இருப்பார் சரிங்களா நண்பர்களே இதோட இதை முடிச்சுக்கலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே